ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சஹிது குணாங்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் கண்டு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான். ப்ரெட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்றதுனால ஒரு 4 பீஸ் ப்ரெட்டை வச்சு பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெட்டு 4 பீஸ் எடுத்துக்கிட்டு அதோட இந்த சைட் எஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். இது வந்து வீட் ப்ரெட்டாகவும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் சாதாரண யூஸ் பண்ணுற மில்க் ப்ரெட்டாகவும் எடுத்துக்கலாம். பட் இந்த மல்டிகிரெயின் ப்ரெட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவேன். இது என்னோட ஒப்பீனியன், உங்களுக்கு நீங்கள் வேணால் அதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நான் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரெட்டில் தான் பண்ணேன். இந்த மில்க் ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4 பிரெட் பீஸில் தான் எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கட் பண்ணுற மாதிரி இந்த சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சாண்ட்விச் கட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி கட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ண பீஸை தான் நான் ஆயிலில் போட்டு பிரிக்க போகிறேன். ஏன்னா என்னோட வானலி சைஸுக்கு தகுந்த மாதிரி, இந்த ஃப்ரையிங் பேனுக்கு தகுந்த மாதிரி இந்த பீசஸை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சஹிது குடாக் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு தான் கரெக்டான ஷேப்பு. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வானலியில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கு எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே நின்று டக்குன்னு எடுத்துக்கோங்க, ஏன்னா ப்ரெட்டு சீக்கிரமாக பொறிஞ்சு வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா போட்ட எண்ணெய் 2 நிமிஷத்தில் எண்ணெய் சூடாக இருந்ததுனால இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ப்ரெட்டை வந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா 4 ப்ரெட் ஸ்லைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு கம்பி பந்தம் வர அளவுக்கு வந்து எடுத்திங்கன்னா போதும். சர்க்கரை நல்லா டிசால்வ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும். அவ்வளோ கன்சிஸ்டன்சிலாம் இது பார்க்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்லைங்க. ஏன்னா இது சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான். இப்போ ஸோ ப்ரெட்டை வந்து நல்லா கோல்டன் கலரில் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் சுகர் சிரப்பில் நான் கோல்டன் கலரில் வளர்ந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ப்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷங்க, அதிகபட்சம் 2 நிமிஷம்னு சொல்லுவேன். அதுவே அதிகம், ஏன்னா சில பேர் வந்து போட்டு டக்குன்னு எடுத்துருவாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4 ப்ளீஸஸாக பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்லாம் நல்லா டிப் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த ப்ரெட்டில் என்ன பொறிச்சது கூட பேப்பர் டவலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கிறேன். அதையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த 4 பீஸ் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ரவுடா அப்படின்னு சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/4 டம்ளர் பாலை வந்து காய்ச்சின பாலை தான் நான் திரும்ப வந்து சுண்டை வைக்கிறேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரவுடாங்கிறது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிலேபிலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஜிலேபிலாம் வாங்கும்போது இந்த ரவுடா இந்த ராவடிங்கிறத கொடுப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லா சுகருக்கும் எல்லா ஸ்வீட்டுக்கும் கொடுப்பாங்க, எஸ்பெஷலி இந்த ஜிலேபிக்கு கொடுப்பாங்க. எல்லா ஸ்வீட்டுக்கும் தெரியும், தப்பாக சொல்லிட்டேன். இது எஸ்பெஷலி ஜிலேபிக்கு கொடுப்பாங்க. அந்த ஜிலேபியை அந்த ரவடியில் தொட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மில்க்கை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவடியை நான் இது பண்ணுறேன். இப்போ காய்ச்சின பாலை ஒரு 1/4 டம்ளர் பாலை இந்த 4 ப்ரெட் சைஸ்க்கு அந்த மாதிரி நல்லா வந்து நான் சுண்டை காய்ச்சிக்கிறேன். இந்த பக்கத்துலேயே நின்று இது பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து இதாக இருக்கணும். அது மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இந்த பேப்பர் டவலில் மறக்காமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில. அப்போ தான் அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது பக்கத்துலேயே நின்று இந்த பாலை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஆடையெல்லாம் வரும் பார்த்தீங்களா சைடில், அதை கூட லைட்டாக எடுத்து விட்டுட்டே அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பாலை அடிப்பிடிக்காமல் பக்கத்துலேயே நின்று திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த பாலை நான் அப்படியே பக்கத்துலேயே நின்று கிளறிட்டே இருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 minutes ஆச்சு. அது நல்லா சுண்டை திரண்டு வரக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வரக்கு அப்படியே நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்கானோடனே இந்த அமுல் மிட்டாய் மெட்டேன்னு சொல்லுவாங்களே அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டோன்னே இது ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுக்கு நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 டம்ளர் நான் பால் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதை விடவே ஸ்வீட் அதிகமாக இருக்கிறத இந்த மில்க் மேட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மில்க் மேடை போட்டு கிளறணுன்னே பாருங்களேன், அந்த கன்சிஸ்டன்சி 2 நிமிஷத்தில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேற என்னங்க பிளேட் டெக்கரேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீட்டாக வந்து அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு
எடுத்து வச்சிருந்தேன், ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருந்தேன். அதை இந்த மாதிரி நீட்டா வந்து பிளேட் டெக்கரேட் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இந்த ராவடி அது மேல அப்படியே தூவுறேன். வா, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்க. எங்கிட்ட இப்ப கைவசம் இருக்கிற இந்த பாதாமியும் கேஷ்யூ நட்டையும் தான் இப்ப போட்டிருக்கேன். அதை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா மேல அப்படியே பொடி பொடியா நறுக்கி ஊத்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு பாக்குறேன். இப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன் என் பொண்ணு சொன்னனால. சோ இதை பார்க்கும்போது செம்மையா இருக்குல்ல. இப்ப பாருங்க, பேப்பர்னு சொல்லிட்டேன், பிளேட் அழகா டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாவ் எம்மியா இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வாவ், டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க, செம்ம எம்மியா இருக்கு. ஸ்வீட் சாப்பிட்ற எனக்கே இதுக்கு செம்மையா இருந்துச்சு. பட் இதை பாத்தீங்கன்னா ஜாஸ்தி சாப்பிட முடியல. சோ அதனால எப்பவாவது செஞ்சு சாப்பிடுங்க.